நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற உன்னத நோக்கில் விருதுநகர் மாவட்ட ஊரகப் பகுதிகளில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு திட்டங்கள் அடங்கிய ரதம் மூலம் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் இருப்பிடங்களுக்கே சென்று வேளாண் அறிவியல் மைய விஞ்ஞானிகள் மற்றும் பேராசிரியர்களை கொண்டு மக்களுக்கான மத்திய அரசின் திட்டங்களை எடுத்துரைத்து வருகிறது. அந்த வகையில் இன்று விருதுநகர் அருகே மலைப்பட்டி கிராமத்தில் விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பயனாளிகள் இந்த யாத்திரையின் வாயிலாக தெரிந்து கொண்ட விவரங்களை நம்மோடு பகிர்கிறார்கள். மலைப்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த மலர்விழி தெரிவிக்கையில், வேளாண்மைனால என்னென்ன நம்ம சுயதொழிலில் என்னென்ன பொருட்கள் தயாரிக்கலாம், நமக்கு எவ்வளோ யூஸ் ஆகும், அதை எப்படி வந்து நம்ம கற்றுக்கலாம், அதையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம், உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஆர்வத்தை உண்டாக்குனாங்க. நம்ம வருங்காலத்தில் வளர்ச்சியடைந்த பாரதமாக நம்ம மாறணும்னா நிறைய சத்துள்ள நம்ம வேளாண்மையில் நமக்கே தெரியாமல் நிறைய சத்துக்கள் இருக்குது, நம்மளே தெரியாமல் இருக்கிறோம், அதெல்லாம் எங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாங்க. ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் தொழில்நுட்பம் குறித்து பெண் விவசாயி முத்துலட்சுமி தெரிவிக்கையில், ட்ரோன் மூலம் எப்படி வந்து நம்ம மருந்து அடிக்கணும்னு பற்றி சொன்னாங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் இதன் மூலம் வந்து எங்களுக்கு என்ன நாங்கள் எங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா, தண்ணீர் மிச்சமாகுது ஃபஸ்ட்டு ஒன்று, செகண்ட் வந்து நேரம் மிச்சமாகுது, அப்புறம் சேஃப்டி, அது இந்த மூணு வந்து ரொம்ப முக்கியமானது இந்த விவசாயத்தில், அந்த மூணுமே எங்களுக்கு கிடைக்குது. மண் வள அட்டையின் பயன்பாடு குறித்து பெண் விவசாயி பழனிச்செல்வி தெரிவிக்கையில், வேளாண்மை அறிவியல் மையத்தில் விருதுநகர்லேருந்து வந்தாங்க. மண்ணை வந்து பரிசோதிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன சத்து இல்லையோ அதை மட்டும் போட்டால் போதும் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இயற்கை உரங்களை போட சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு வந்து மருந்தோட செலவும் கம்மி தான், விவசாயம் பண்ணுறதும் நல்லா தரமாக இருக்கும். இயற்கை உரமிட்டு விஞ்ஞானத்தை வேளாண்மையில் புகுத்தி விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர இந்த சங்கல்ப் யாத்திரை உதவி வருவதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் தா. கமலக்கண்ணன்.